பிரிய மாணவர்களே 1 தீமோத்தேயு 4:7 1 Timothy chapter 4 verse 7 எல்லாருக்கும் சகோதர சகோதரிகள் குறிப்பாக தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது சொல்ல போகிறேன். 1 Timothy 4:7 சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி. சரிங்க சரிங்க, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. யார்? திமத்தேயு. உலகத்தில் பங்கு பெற்ற சகோதரர்கள், தன்னார்வ தொண்டர்கள் என்ன செய்யுங்க? வாலிப பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், யூத் லீடர்ஸ் எல்லாரும் என்ன செய்யணுமா? சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி. அப்படி கதையை கட்டி 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 பண்டில் பண்டிலாக கட்டி வச்சு நீங்களா அது கதையை கட்டி உட்கார்ந்து உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காது. குறிப்பாக இந்த நாட்களில் சீர்கேடும் கிளவிகள் பேச்சு, இந்த கிளவிகள் பேச்சுங்கிறது சின்ன மொழிபெயர்ப்பில் உள்ள பிழை. அந்த வார்த்தைக்கு ரெண்டு பொருள் உண்டு. வந்து சில்லி, சில்லறை அப்படி சொல்லுவாங்கல்ல, சில்லி. இன்னொன்று ஓல்டு உமன், சில்லி ஃபேபிள்ஸ். சும்மா அற்பமான கதைங்க, எந்த பிரயோஜனம் இல்லாது. அங்கே கிளவிகள் பேச்சுனா கிளவி தான் அப்படி உட்காந்து பேசுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, பிரயோஜனம் இல்லாது. சில்லி, சீர்கேடு. இந்த தமிழ் வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. சீர் கெட்டு போயிடும். சீர் என்றால் பர்ஃபெக்ஷன், சீர் என்றால் பர்ஃபெக்ஷன். நற்சீர் பொருந்துங்கள், சீர் வரிசை, சீர்மிகு வான் புவி சொல்கிறோம் இல்லையா. சீர், சீர் கெடக்கூடிய சில்லி, ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. கட்டுக்கதை இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுங்க, விலகுங்க. இதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங், இல்லைன்னா அதை இன்ஃபெக்ட் பண்ணிடும்.